ஹலோ அண்ணா, தோத்துறோம்ண்ணே. ஆமாம், இது வசின் தோத்துறோம். இது வசின் தோத்துறோம்ண்ணே. ஆ, அப்புறம் அப்படியே இந்த நம்ம நாலுமாவடி போகிறோங்க. ஆமாங்கண்ணே, ஆமாங்கண்ணே. அதே ஆட்டம் ஓட்டம் தாங்க முடியல, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிருக்காண்ணே. திருப்பி பார்த்தீங்கன்னா, அதாவது திருப்பி வேலையை காட்டிட்டாங்க. ஆமாங்கண்ணே, ஆமாங்கண்ணே. அதாவது இதுக்கு முன்னாடி அந்தாலும் ஒன்று பேசியிருந்தேன், நாலுமாவடி ஓசிலாசரஸ் வந்து என்ன பேசியிருந்தானீங்கன்னா, இந்த மாதிரி கொரோனா வந்து, அதாவது அந்த கொரோனா வந்து கிருமி வந்து இப்போ தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அழிக்கப்பட்டு போய்விடும் என்று கர்த்தராக இயேசு சொல்றாருன்னு. இந்த கொரோனா வியாதி பரவும் போது அதுக்கான மருந்து மனிதனால் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய ஜபத்தினால் அது முற்றில் அழிக்கப்பட்டு போகும். அது இந்த வருஷத்துக்குள்ள நடக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டதா? இல்ல, நடக்கும்னு சொன்னா 4 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 8 வருஷம் கழிச்சு நடக்கலாம். நீங்க விளங்கி கொள்ள வேண்டாம். அதே அவருக்கு வேற வேலை இல்ல. ஏன்னா கொள்ளை நோய் வரும்போது சொல்லிட்டாரு, அப்பதான் அவர் வருகிற சமீபமா இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த இவங்களுக்கு இப்படியே தொழில் பண்ணி புலப்போட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு புல போட்டிருக்கலாம். அப்புறம் நம்ம கேவலமா கேட்போம் கேள்வி, புலப்புழைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை புலப்பலா இருக்கு? கொரோனா வந்து தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே கொரோனா கிருமி அழிக்கப்பட்டு போய்விடும் என்று கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். நீ என்ன பாருங்க, மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே நோய் முற்றிலும் அழிக்கப்பட்டு கிருமி அழிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. இதே வேலையத்தை அழைகிறானோ, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியும். இன்னைக்கு என்னாச்சு? அதான மறைமுகமா போய் தடுப்பூசி போட்டு உட்காந்துருக்கான். நீங்க ஒரு ஆட்டம் பொய்யும் புரட்டும். இது மக்களுக்கு எங்க மக்கள் புரியுற வரைக்கும், அதாவது ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் கும்மி அடிச்சு ஏமாத்துறான். ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அதான் பொய்க்குறி போறவனே, பொய்க்குறி போறவங்களா? இவரும் பொய்க்குறி போறவங்க. ஆலம்பாடு பண்ணி உக்காந்துக்கிட்டான். போன தடவை 2020 பேசி மாட்டினவன். அதே மாதிரி அவன் ஆளாளுக்கு மாத்தி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் ஆமா அது சொல்றேன். நான் வந்து சொல்லிட்டு நான் திருக்கு தெரிஞ்சும் இல்ல, சொல்றது யாராலையும் இல்ல நினைக்கிறேன். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, கொரோனா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கொரோனா அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு இத நான் வந்து இதை சொல்றதுக்கு திருக்கு தரிசியும் இல்ல, சொல்றது என் வேலையும் இல்லன்னா நடக்காமலும் போகலாம். இவர் ஒருவர் அவர் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்றது ஏன் வேலை கிடையாது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிச புத்திரனும். அப்புறம் என்ன எருமாடு மேய்க்கிறவனா சொல்லு, இல்ல பன்னி மேய்க்கிறவனா சொல்லு. அவமானப்பட்டு கிடக்காங்க. அதனால மக்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லாம் வந்துதான் ஆகும். ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும், யுத்தங்கள் வரும். இந்த பார்த்தா பாலஸ்தீனா இஸ்ரேல் கடையில ஒரு பைட் ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து நடக்க வேண்டியது. கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பல இடங்களில் உண்டாகும், ஆக்சைடு கல்லு பூமியில வந்து விழுகும். இதெல்லாம் நடக்க வேண்டியவைகள், நடந்துதான் தீர வேண்டும், வேற வழியே கிடையாது அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். இதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர் நாங்களும் சொல்றோம், அவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டு மனம் திரும்பினா தப்பிச்சுக்க. மனம் திரும்பாத பட்சத்துல ஒரு மனுஷனும் தப்பிக்க முடியாது.
அப்படின்னு நான் வேணா எச்சரிப்பு கொடுத்து இந்த வீடியோவை பொதுவா கிறிஸ்தவங்களுக்கு தான் மெயினா எச்சரிப்பு கொடுக்குறான். இந்த எச்சரிப்பை வந்து உறுதியாக இறுதியாக கிறிஸ்தவனுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். சரிங்க வாசன். சரிங்க வாசன். சரிங்க.